So hi, hello and welcome back to our channel Makkal. So this is Badminton Lover and now unga Harun. So in this video la edha pathi paaka pora appdin pathina na already vandu oru pudhu launch of racket vandu na potturpen and adhe mari ellathukkume oru budget friendly venum abingra mari oru racket vandu na sollirpen and namma channel la vandu subscribe panni already follow pandra nariya friends ku vandu therinjirukum enna appdin pathina oru budget range la nalla irukkudiya rackets vandu eppdi choose pannanum abingrada nama telivave paathirupom and andha varisaiyila இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அப்டேட் கிடைச்ச அதாவது நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் வரைக்கும் எந்த ராக்கெட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஒரு பெரிய பிளேலிஸ்டா நான் வந்து செய்யணும் மேக் பண்ணணும் அப்படிங்கறத நான் மைண்ட்ல வச்சிருக்கேன் பட் அது கண்டிப்பா பண்ணணும் சோ அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோவா இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்கும் கண்டிப்பா அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஜப்பானீஸ் பிராண்டை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஸோ அந்த பிராண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அண்ட் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ராக்கெட்ஸாகவும் இருக்கும் ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாமல் நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ராக்கெட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த ராக்கெட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் யூடியூப்லேருந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன ராக்கெட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட் ஒரு விஷயம் சொல்லவே இல்லை என்னென்னா என்ன பிராண்ட் அப்படிங்கிறதே சொல்ல ஓகே ஃபைன் அதையவே மறந்துட்டோம் ஸோ என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்போ ஸோ ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காங்க பார்த்துட்டு வந்துருங்க ஸோ கும்போ அப்படிங்கிறது தான் இந்த பிராண்டோட நேம் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் இப்போவே வந்து வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்குறவங்க பார்க்கலாம் பட் இட்ஸ் அ ஜப்பனீஸ் மேட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜப்பனீஸ் டெக்னாலஜி அப்படின்னாலே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இட்ஸ் அ ஜப்பனீஸ் மேட் நேம் வந்து கும்போ ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த நேம்க்காக ஆல்ரெடி நான் இந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி நேம்க்காக அப்படி யோசிக்கிறது யானெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம்க்காக வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கும் ஒரு பிராண்டோட நேம் பிடிச்சிருந்தா அண்ட் அதே மாதிரி அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு வரும் அந்த பிராண்ட் நேமில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அந்த வகையில் நம்ம வந்து கும்போவை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்னடா கராத்தே கும்போ அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி இந்த போன வீடியோவில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருப்பாங்க அண்ட் மோரோவர் ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் ராக்கெட் அண்ட் ஃபஸ்ட்டு மாடல் ஆஃப் ராக்கெட் நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்போவில் இருக்கக்கூடிய பவர் கண்ட்ரோல் E57LS ஸோ இந்த மாடல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் கண்ட்ரோல் E57LS ஸோ இந்த மாடலோட ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியாது பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அதோட நேம் அண்ட் E57LS அப்படிங்கிறது அதோட நம்பர் மாடல் நம்பர் ஸோ இந்த நம்ப இந்த மாடலை வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அந்த ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த ராக்கெட்டை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏன் சூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு மூணு ராக்கெட் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் ஏன் இந்த ராக்கெட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் ஆக்சுவலி இதோட கலர் வந்து சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிக்கி மவுஸ் கலர் அதாவது இந்த பால் பச்சை ரேடியம் கலர் அப்படிம்பாங்க ஸோ இந்த ரேடியம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சம்திங் லைக் ஒரு கிளாஸியான கலராக இருக்கும் ஒரு கிளாஸி ஜாஸ்தியான கலர் எப்படி வேணால் சொல்லலாம் அப்படி பல பலன் இருக்க கலர் தான் அந்த கலர் கூட பிளாக்காக சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு பீஸ்ட் மோடில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிளாக் ப்ளஸ் அந்த கிளாசி கலர் ஸோ இந்த ரெண்டு கலரை சேரும்போது இந்த ராக்கெட்டுக்கு உன்னியுமே எடுப்பாக இருக்கும் உன்னியுமே இந்த ராக்கெட்டோட கலர் லுக்கு வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அண்ட் மோரோவர் இந்த ராக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் இந்த ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் சொல்கிறேன் ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ராக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 82-84 grams எஸ் 80-84 அதாவது 82 grams அதோட வெயிட் நான் ஏன் 84 சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ நீங்கள் கிரிப்பு கட்டிங்கெலாம் சேர்த்தும் போது 2 gram ஏறக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ 80-84 grams அண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட் ஹெட்ஹெவியான ராக்கெட் தான் இது ரொம்ப ஹெட்ஹெவி கிடையாது ஸ்லைட் ஹெட்ஹெவியான ராக்கெட் இது அண்ட் இதோட ஷாஃப்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 650 mm சம்திங் சாரி 295 mm 290+5 ஸோ 295 mm அண்ட் இதோட அதிகபட்ச டென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28-30 lbs ஸோ அதிகபட்சம் 28-30 lbs அண்ட் 4U G5 கிரிப் சைஸ் G5 4U அப்படிங்கிறது அதோட வெயிட் அண்ட் G5 அப்படிங்கிறது அதோட கிரிப் சைஸ் ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ராக்கெட்டில் வந்து என்னடா புதுசாக இருக்குது எல்லா ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி இதுவும் வந்து ஒரு காமனான ராக்கெட் தானே அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் புள்ளியும் இருக்கணும் ராக்கெட் வந்து பார்க்குறக்கும் நல்லா இருக்கணும் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கணும் டியூரபிளாகவும் இருக்கணும்
அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். நம்ம யோசிக்கிறது தப்பே கிடையாது. 10,000 வாங்குற ராக்கெட் தான் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 to 4,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதிகபட்சம். நான் சொல்கிறது எந்த வெப்சைட்ஸில் பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த வெப்சைட்டில் எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கனாலும் அதிகபட்சம் 3,000 to 4,000 இருக்கக்கூடிய ராக்கெட் தான் இது. அண்ட் இதோட டியூரபிலிட்டி வைஸும் சொல்ல போகணும் அப்படின்னா கோசனை விட நல்லாயிருக்கும். அண்ட் கோசனை நான் ஏன் கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் கோசன் வந்து கோசன் ராக்கெட்ஸ் வாங்கினவங்க வந்து உடஞ்சிருக்கு, உடஞ்சு போச்சு, ராக்கெட் வந்து கிளாஷ் ஆகி உடஞ்சது அப்படின்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. கோசனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னவங்களும் யாருமே கிடையாது. ஸோ அதனால் நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ராக்கெட்டை நீங்க சூஸ் பண்ணலாம். சோ ஒன்ஸ் அகைன் இந்த மாடல் நம்பரை நான் திருப்பி சொல்றேன் பவர் கண்ட்ரோல் E5 7LS. இதுதான் இந்த ராக்கெட்டோட நேம். ஸோ மக்கள்ஸ், நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய பேர் இப்போ நீங்கள் இந்த கும்போ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்கவே சர்ச் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சர்ச் பண்ண நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கும்போவோட ஸ்பான்சர்ஷிப்பில் விளையாடக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிளேயர் யார் அப்படிங்கிறதையும் நம்மளால் கரெக்டாக பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். கும்போவோட ஸ்பான்சர்ஷிப்பில் விளையாடக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மஹூர் ஷஹத். ஸோ இவங்க வந்து ஒரு உமன் சிங்கிள்ஸ் பிளேயர். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கும்போவோட பிராண்டுக்காக தான் விளாண்டுருக்காங்க. அந்த கும்போவோட பிராண்ட் தான் இவங்களுக்கும் ஸ்பான்சர். ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்போவோட ப்ராடக்ட்ஸ் தான். ஃப்ரம் ராக்கெட், டிஷர்ட், ஷார்ட்ஸ், ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z பார்த்தீங்க அப்படின்னா கும்போவோட பிராண்டு தான். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி FB-லையும் சரி கும்போவோட ஸ்பான்சர்ஷிப்பில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு பிராண்டு நம்ம எடுக்கிறோம், அது அப்பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாக்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் விளாண்டா மட்டும்தான் ஓகே, அப்போ இன்டர்நேஷனல் லெவல்லே அப்பாக்ஸ் விளாட்றாங்க நம்ம வாங்கி விளாடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ கும்போ வந்து எந்த ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளாட்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு ராக்கெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், இந்த ராக்கெட் ஷூஸ் மட்டும் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பேட்மிண்டன் தவிர வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மனசில் பதியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு புரியும், உங்களுக்கு பிடிக்கும், புரியும். அண்ட் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சரியாக படலை அப்படின்னா தயவுசெய்து அந்த ப்ராடக்ட்டை அப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அது பிடிக்காமல் ஒரு ராக்கெட்டோ ஷூஸோ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இன்ஜுரியும் வரலாம். ஏன்னா அது வந்து உங்கள் மைண்ட் அஃபெக்ட் பண்ணா. கரெக்டாக சொல்லப்போனால் எனக்கு வந்து இப்போது யோனெக்ஸ்லுக்கு 100 ZZ ராக்கெட்டை விளாண்டால் தான் ஒரு கேம் வரும் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து மேபி சேஞ்ச் ஆனால் இந்த ராக்கெட் எடுக்கலாம். பட் ஆனால் அந்த மைண்ட் செட்லேயும் இருக்கிறவங்க திடீர்னு வேறு ஏதாவது ராக்கெட் வாங்கி விளாண்டு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு அந்த ராக்கெட் மேலே தான் அந்த கான்ட்ரவர்சியை கொண்டு போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரே மைண்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதே ராக்கெட் வாங்குங்க. பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ராக்கெட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரேஞ்சில் எடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி மாடல்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ மக்கள்ஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் ராக்கெட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே சீரீஸ் தான், பவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய E8 9LS. ஸோ அது வந்து E5 7LS. இது வந்து பார்த்தீங்கன்னா E8 9LS. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லைட் ஹெட் சொன்னேன், பட் இது வந்து அப்படி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவன் பேலன்ஸ் ராக்கெட் தான். ஸோ அந்த டபுள்ஸில் ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு இந்த ராக்கெட் கண்டிப்பாக ஒரு சூட்டபிள் ராக்கெட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து இந்த நானோஃபேஷன் 7 2 பார்த்துருப்பீங்க, இந்த ரிஸ்கில் ஆடக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும். அண்ட் டிஃபென்ஸ் வந்து வேறு லெவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ராக்கெட் தான் இந்த ராக்கெட்டும். ஸோ இதோட ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ரேம் கிடையாது, ஈவென்ச்சுவலி ஒரு தின்னர், அதாவது ரொம்ப ஒல்லியான ஒரு ஃப்ரேம் தான். அண்ட் ஷாஃப்ட்டும் வந்து ஃப்ளெக்சிபிள் ஷாஃப்ட் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கன்ஃபார்மாக இந்த கும்போ ராக்கெட் கண்டிப்பாக செட் ஆகும். அண்ட் மோரோவர் வைஸ் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் கலர் கிடையாது, பட் இதில் கலர் வேரியேஷன் நிறைய இருக்கு. பட் இந்த கலர் என் கையில் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈவன் பேலன்ஸ் ராக்கெட்ல பாத்து இதுவும் சேம் அதே பிரைஸ் ரேஞ்ச் தான் வரும். மேபி சம் டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு 5 to 10% வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதில் மெயினாக இந்த மாதிரி ராக்கெட்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்பிட்வீன் ஆடக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் அதே மாதிரி ரஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் ஏறி நெட் கில் பண்ணுறது, அதே மாதிரி வந்து நெட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணி ஆடக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ராக்கெட் சூஸ் பண்ணும்போது
வயசை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ராக்கெட்டை முடிவு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளேயருங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், அதாவது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கேம் பிளேக்கு தகுந்த மாதிரி ராக்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ மக்கள்ஸ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் கையில் வச்சிருக்க ராக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி கும்போல ஒரு வெரி அட்ராக்டிவ் ராக்கெட்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் சொல்லி தான் தெரியும்னு கிடையாது, இது வேற லெவல். அண்ட் நீங்கள் இந்த ராக்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ராக்கெட் கண்டிப்பாக ஞாபகம் வரும். இந்த லீனிங்கில் இருக்கக்கூடிய ஏரோநாட் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் அதை கம்பேர் பண்ணல, சீரியஸ்லி ஏரோநாட் வேற லெவல் தான். இதை விட பெர்ஃபார்மன்ஸ் வைஸு வந்து வேற லெவல் ராக்கெட் தான். பட் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல் ஒயிட் கலர் ராக்கெட், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ராக்கெட் ஒயிட் கலர். இந்த ஒயிட் லவ்வர்ஸ் இருப்பாங்க, அதாவது ஃபுல்லாக ஒயிட் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாக்ஸ் ஒயிட் இருந்தால் பிடிக்கும், ஷார்ட்ஸ் ஒயிட் இருந்தால் பிடிக்கும், டிஷர்ட்டு, ஆனால் அது அழுக்காயிரும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது அழுக்காயிருன்னு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பியூர் ஒயிட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒயிட் லவ்வர்ஸ்க்கான ஒரு வேற லெவல் ராக்கெட் தான் இது கும்போல. ஸோ இதோட நேம் என்னன்னு சொல்கிறேன், இதோட நேமும் அதே பவர் கண்ட்ரோல் தான், K320. ஸோ கும்போல பார்த்தீங்கன்னா எல்லாமே பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. பட் இப்போதைக்கு இது இருக்கு, பட் ஃபியூச்சரில் மேபி இந்த ஆஸ்ட்ராக் சீரீஸ் மாறுற மாதிரி வந்து டியோரா ஜெட் ஸ்ட்ரைக்குன்னு வர மாதிரி இதுலேயும் வந்து பவர் கண்ட்ரோலுங்கிறது மாறி வேறு நேம் கூட வரலாம். ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேபி அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புது பிராண்ட் உருவாக்கும் போது அதோட நேம் வந்து எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராக்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது ஒரு பேரே வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் வின் 3 சம்திங் ஒரு ராக்கெட் நினைக்கிறேன், லிங்க் மெயில் இருக்கக்கூடியது. அது ஏன் வந்து அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லிம்மான ஷாஃப்ட், அண்ட் அதோட ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப்டு, வித்தியாசமாக இருக்கும், ஒரு ஓவல் ஷேப்டு ஹெட்டு. அண்ட் அந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ரொம்ப ஷார்ப்பான ஃப்ரேம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இப்படி நீங்கனாலே நீங்கள் நார்மலாக போகிற ராக்கெட் விட அது வந்து டபுள் த டைம் ஃபாஸ்ட்டாக போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டும் வெயிட்டு கம்மி, ஈவன் பேலன்ஸ் ராக்கெட் தான். அண்ட் அதோட ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காற்றை கிழிச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு அதோட ஹெட்டை வந்து ஏரோடைனமிக் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் டிசைனாக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதோட பேர் கண்ட்ரோல் வின் 3, அதில் 3, 5, 6, 7 இருக்குது, பட் கண்ட்ரோல் வின் அதோட பேர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கும்போலையும் பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற நேமை வந்து ஒரு முக்கியமான நேமாக வச்சுருக்காங்க. அண்ட் பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல வந்து நிறைய சீரீஸ் அண்ட் நம்பர் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த இஎஸ் அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ பார்க்குற சீரீஸ் வந்து K520. ஸோ கும்போல இருக்கக்கூடிய பவர் கண்ட்ரோல் K520 தான் இந்த ராக்கெட்டோட நேம். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாவில் கும்போட அஃபிஷியல் பேஜ் இருக்கும், ஸோ நீங்கள் அதில் பார்க்கலாம். பட் சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு இந்த கலர் வேறு லெவலில் பிடிச்சிருக்கு, ஏன்னே தெரில. அண்ட் கையில் இருக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக்கெட்டோட வெயிட் வந்து பெருசாக தெரியல என்னங்கிறது, இந்த ராக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பட் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ வெயிட் ஆன ராக்கெட் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றுன்னா சொல்கிறேன், வெயிட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் 82 கிராம்ஸ் அதே தான். பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஈவன் பேலன்ஸ் ராக்கெட் தான். அண்ட் லென்த் வந்து கிட்டத்தட்ட 675 mm லென்த் உள்ள ஒரு ஷாஃப்ட் இது. ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியம் ஸ்டிஃப் கூட கிடையாது, ஃப்ளெக்சிபிள் ராக்கெட் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஃப்ளெக்சிபிள் ராக்கெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது, இந்த இன்பிட்வீன் ஃபாஸ்ட் ஆர்டருக்கு அண்ட் நெட் கில் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு. அஃபென்ஸை தவிர மிச்சம் எல்லாமே நல்லாயிருக்கும், அஃபென்ஸும் நல்லாயிருக்கும், பட் அஃபென்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற பவரில் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் இந்த ராக்கெட்டை வாங்குறவங்க இந்த கலருக்காகவே நீங்கள் வாங்கலாம், என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் வந்து மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த ராக்கெட்டில் வந்து இந்த கலருக்காக வாங்குறவங்க வாங்குவாங்க கண்டிப்பாக, அது ஒரு செக்மெண்ட், அது தனியாக வாங்குவாங்க. பட் இருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவன் பேலன்ஸில் இந்த ஃப்ளாட் ரேஞ்சில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் நிறையா இருக்காங்க. அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் நிறையா இருக்காங்க, அஃபென்ஸ் ஆடி ஃபாஸ்ட் ஆட பிளேயர்ஸ், அஃபென்ஸ் ஆடுறத விடவே ஃபாஸ்ட் ஆடுற பிளேயர்ஸ் தான் நிறையா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபயர் வேற லெவல் ஃபயரில் இருக்காங்க. டபுள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே மூச்சுவாங்க, வெளியில் நின்று பார்க்குறவங்களுக்கே மூச்சுவாங்க, அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ராக்கெட்டை. அண்ட் கலருக்காக வாங்குறவங்களும் கண்டிப்பாக இந்த ராக்கெட் வாங்கலாம்.
So, Makkals, thank you for watching this video. You know, I'm going to show you a video. And that's why in description, we have an official Insta page link and a WhatsApp number. So, if you order, you can order a WhatsApp. ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. ஸோ என்னென்ன ராக்கெட் இருக்கு, என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் சீரியஸ்லி சொல்ல போகணும் அப்படின்னா, நம்மளோட R1 ட்ரேடர்ஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு வைட் நம்ம வந்து இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸ். ஸோ இந்தியாக்குள்ள மட்டும்தான், தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தான் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ரவுண்டாக தான் இருக்கு, அதான் ரவுண்ட் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி எல்லா பக்கமும் வந்து நம்மளோட சப்ளையும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்சிங் பேட்மிண்டன் லவர். அண்ட் நான் உங்க ஹருண்.